அல்லாஹுவின் அடியார்களே, முஸ்லிம்களே, அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவின் அச்சத்தை, அல்லாஹுவின் பொருத்தத்தை முன்னிறுத்துமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவே, உன் பொருத்தத்தை வேண்டுகிறோம், உன் அன்பை வேண்டுகிறோம், உன் மன்னிப்பை வேண்டுகிறோம். உனக்கு முரண்படுவதை விட்டும், உன் தூதருக்கு முரண்படுவதை விட்டும், உன் வேதத்திற்கு முரண்படுவதை விட்டும், உன் தூதரின் வழிகாட்டலுக்கு முரண்படுவதை விட்டும், சத்திய மார்க்கத்தை நேரிய முறையில் பின்பற்றிய உன் நபியின் தோழர்களுக்கு முரண்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு இம்மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். நம்மை இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழி நடத்தி இருக்கிறான். நற்பாக்கியசாலி, நற்பேறு பெற்றவன், இறை அருள் பெற்றவன் யார் என்றால், யார் அல்லாஹுவின் இந்த அருளை தன் வாழ்க்கையில் பேணிக் கொண்டானோ, இந்த அருளை மதித்தானோ, இதன்படி நடந்தானோ, அவன் மாபெரும் நற்பாக்கியசாலி, அவன் மிகப்பெரிய நற்பேறு பெற்றவன். வடிகேடன், வீணன், மிக மோசமான நிலையை அடைந்தவன், துர்பாக்கியவான் யாரென்றால், யார் இந்த அருளை தன் வாழ்க்கையில் பேணவில்லையோ, அல்லாஹுவின் இந்த அருளை புறக்கணித்தானோ, மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றானோ, அல்லாஹுவின் இந்த பரிசுத்தமான வழிகாட்டலை விட்டு புறமுதுகு காட்டினானோ, அவன்தான் மகா நஷ்டவாளி, அவன்தான் மிகப்பெரிய துர்பாக்கியவான். அல்லாஹ் தஆலா இந்த துர்பாக்கியத்திலிருந்து என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை உரையின் முன்பாக கூறி நான் ஏன் ஆரம்பம் செய்கிறேன் என்றால், இன்று பல முஸ்லிம்களின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். பல முஸ்லிம் நாடுகளின் நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த நாடுகளிலே நடப்பது என்ன? அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அழகாக கூறுகிறான், عذابا من فوقكم او من تحت ارجلكم او يلبسكم شيعا فيذيق بعضكم باس بعض انظر كيف تعملون انظر كيف تعملون وسنتين பொருள் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் பேராற்றல் உடையவன், மேலிருந்து உங்களுக்கு மேலிருந்து வேதனையை இறக்குவதற்கு அவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், உங்கள் செயல்கள் அவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டால், உங்கள் செயல்கள் அவனுக்கு கோபத்தை தூண்டினால், அவனுடைய வரம்புகளை நீங்கள் மீறினால், அவனுடைய சட்டங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், அவனுடைய தூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்தால், அல்லாஹுவின் எதிரிகளின் வழிகாட்டலுக்கு ஏற்ப உங்கள் மன இச்சையின்படி நீங்கள் நடந்தால், அல்லாஹ் உங்களுக்கு மேலிருந்து வேதனையை இறக்குவார். அல்லது அவுமின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழிருந்து அவன் வேதனையை உருவாக்குவான். புரிகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றலை யாரும் தடுக்க முடியாது, அவனை யாரும் விசாரிக்க முடியாது, அவனை யாரும் எதிர்க்க முடியாது.
வானத்திலிருந்து மழை பொழிந்தால் இந்த உலகத்தில் ஏதாவது தடுக்கிற சக்தி இருக்கிறதா அந்த மழையை? இடி இடித்தால், மின்னல் வெட்டினால் அதை தடுப்பதற்குண்டான சக்தியை உலகத்தில் யாராவது கண்டுபிடித்திருக்கிறார்களா இதுவரை? இனியும் கண்டுபிடிக்க முடியாது. கடலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டால், பூமியில் பூகம்பம் ஏற்பட்டால், அல்லது பெரும் அழிக்கிற நோய்கள் பரவினால் யாருக்காவது சக்தி இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா தடுத்து நிறுத்துவதற்கு? முடியாது, முடியாது. அல்லாஹ்வை எதிர்க்க முடியாது. அல்லாஹ்வின் அந்த தண்டனைகளை எதிர்க்க முடியாது. அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அழிந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை. பிறகு மறுமையின் வேதனையோ இதைவிட பயங்கரமானது. வல அதாபுல் ஆகிரத்தி அஷ்து வஅப்கா. இந்த உலக வேதனை ஏற்பட்டு முடிந்துவிடும், ஏற்பட்டு முடிந்துவிடும். நெருப்பிலோ, நீரிலோ, காற்றிலோ இந்த உலக வேதனை ஏற்பட்டு முடிந்துவிடும். ஆனால் மறுமையின் வேதனை இதைவிட பயங்கரமானதும் நிலையானதுமாகும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், அவ் எல்பிஸகும் ஷியா, அவ் எல்பிஸகும் ஷியா ஃபயுதீக பஅதுகும் பஸ பஅதின். நீங்கள் என் வழிகாட்டலை ஏற்கவில்லை என்றால், என் தூதரின் வழிகாட்டலை ஏற்கவில்லை என்றால், என் மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால், என் கட்டளைகளை மீறினால், நான் தடுத்த காரியங்களை செய்தால், அல்லாஹ் கூறுகிற எச்சரிக்கை, உங்களை பல கூட்டங்களாக பிரித்து விடுவான், உங்களை பல குரூப்புகளாக மாற்றிவிடுவான், உங்களை பல இயக்கங்களாக ஆக்கிவிடுவான். முஸ்லிம்கள், மூமின்கள் என்று இருக்க மாட்டீர்கள். நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன், நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன், நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த கழகத்தை சேர்ந்தவன், நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன் என்று நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள். பிறகு என்ன நடக்கும்? ஃபயுதீக பஅதுகும் பஸ பஅதின், உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அழிக்கும். இந்த இயக்கம் அடுத்த இயக்கத்தை அழிக்கும். இந்த கழகம் எதிர் கழகத்தை அழிக்கும். இந்த அமைப்பு எதிர் அமைப்பை அழிக்கும். முஸ்லிம் என்று பார்க்க மாட்டார்கள், மூமின் என்று பார்க்க மாட்டார்கள். ஒரு மஸ்ஜிதிலே தொழுகை நடத்துகிற, ஒரு மஸ்ஜிதிலே தொழுகிற முஸ்லிம் மஸ்ஜிதை விட்டு வெளியேறிவிட்டால் தன் மூமினின், தன் முஸ்லிமின், தன் சகோதரனின் ரத்தத்தை தன் கையால் ஓட்டுவான். அவருடைய சொத்துகளை சூறையாடுவான். அவர்களுடைய பெண்களின் கற்புகளை சூறையாடுவான். இன்று நடக்கிறதா இல்லையா? இப்போது இன்றைய தினத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பத்திரிகைகளையும் செய்திகளையும் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். உலக நடப்புகளை நான் இப்போது இங்கே விமர்சனம் செய்ய வரவில்லை. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறை கொண்டு படிப்பினை பெறாத முஸ்லிம்களால் எந்த பயனும் கிடையாது. இன்று நாம் வாழுகிற இந்த நாட்டிலே நம் முஸ்லிம்களுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நம்மை விட இந்த நாட்டிலே மைனாரிட்டியாக, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், நம்மை விட இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கிற ஒரு கூட்டம் கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள், தொழிலிலே முன்னேறி இருக்கிறார்கள், மருத்துவத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளிலே முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று இயக்கமோ, அரசியல் அமைப்போ இல்லை. இருக்கிறதா? அவர்களுக்கு என்று இயக்கமோ, அரசியல் அமைப்புகளோ,
அவர்களுக்கு என்று போராட்டங்களோ இல்லை. ஆனால் அவர்களை விட எண்ணிக்கையிலே பன்மடங்கு இருக்கிற முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அவர்களை வழிகட்டவர்கள் என்று சொல்கிறோம், நேர்வழி பெற்றவர்கள் என்று நம்மை சொல்கிறோம். நமக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எத்தனை, கழகங்கள் எத்தனை, இயக்கங்கள் எத்தனை, அமைப்புகள் எத்தனை, அத்தனையும் இருந்து அவர்கள் எட்டிய முன்னேற்றத்திலிருந்து ஒரு சிறு அளவை கூட எட்ட முடியவில்லை. காரணம் என்ன? ஏன்? அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்கு மாற்றம் செய்த காரணத்தால், ரப்புக்கு மாற்றம் செய்த காரணத்தால், தூதருக்கு மாற்றம் செய்த காரணத்தால், இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு மாற்றம் செய்த காரணத்தால் இழிவை அல்லாஹ் சாட்டிவிட்டான். யார் சாட்டியது? இழிவை அல்லாஹ் சாட்டிவிட்டான். இந்த இழிவை இன்னும் எத்தனை ஆயிரம் இயக்கங்களை கொண்டு நீங்கள் நீக்க நாடினாலும் முடியாது. காரணம், சாட்டியவன் அல்லாஹ். அவன் உங்களுக்கு உதவினால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால், யார் இருக்கிறார் உங்களுக்கு உதவுவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் ஒரே உம்மத் என்று அல்லாஹ் நம்மை சொன்னான். நம்மை உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஒருங்கிணைந்த ஜமாஅத் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படி ஒருங்கிணைந்த உம்மத்தாக இருக்கிறோமா? ஒருங்கிணைந்த ஜமாஅத்தாக இருக்கிறோமா? நாளுக்கு நாள் புதிய புதிய இயக்கங்கள், நாளுக்கு நாள் புதிய புதிய அமைப்புகள் முஸ்லிம்களை கூறுபடுவதற்காக முஸ்லிம்களின் சொத்துகளையும் முஸ்லிம் வாலிபர்களின் ஆற்றல்களையும் சீரழிப்பதற்காக சுயநலனை விரும்பக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை பிரித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய முடிந்தது? ஒரு இயக்கத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு இயக்கம் உருவாகிறது, ஒரு அமைப்பை குறை கூறிவிட்டு இன்னொரு அமைப்பு உருவாகிறது, ஒரு கழகத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு கழகம் உருவாகிறது, ஒரு ஜமாஅத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு ஜமாஅத் உருவாகிறது. ஆனால் நடப்பது என்ன? நடப்பது என்ன? எந்த தவறுகளை, எந்த அநியாயங்களை, எந்த வரம்பு மீறல்களை அவர்கள் செய்தார்களோ அதை அப்படியே இவர்களும் செய்கிறார்கள். நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் பிளவுபடுவதை பார்த்து உங்களுக்கு கவலை வரவில்லை? நம்முடைய வாலிபர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இந்த உம்மத்தை அழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரத்தையும் செல்வத்தையும் கொடுக்கப்பட்ட திறமைகளையும் தங்களின் இயக்கங்களை வளர்ப்பதற்காக தங்களின் அமைப்புகளை வளர்ப்பதற்காக செலவழிப்பதை பார்த்து நமக்கு கவலை வேண்டாம், இந்த அமைப்புகளால் என்ன பலன் ஏற்பட்டதை சிந்தித்து பாருங்கள். ஒரு மஸ்ஜிதாக இருந்த முஹல்லாவிலே, ஒரு மஸ்ஜிதிலே தொழுது வந்த முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களாக இருந்தவர்கள் சண்டைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள், தோழர்களாக இருந்தவர்கள் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். அன்பை, பரஸ்பர உறவை பேணிக் கொண்டிருந்தவர்கள் தன் முஸ்லிமை பார்த்து எதிரியின் பார்வையாக பார்க்கிறார். மார்க்கத்தை விட்டு விலகியது மட்டுமல்ல, இறை கட்டளை விட்டு விலகியது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை எதிரியாக பார்த்தால், சொர்க்கம் செல்ல முடியுமா கேட்டு பாருங்கள்.